இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸோட ஹாட் டிராப் இசையமைப்பாளர் அனிருத் ரீசெண்டா அவரோட ஃபேன்ஸ் கூட ட்விட்டர்ல லைவ் சாட் பண்ணப்போ சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதுல ஒரு சூப்பரான விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. அப்கோர்ஸ் எல்லாருமே இந்த விஷயத்த ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். எஸ் தலா 57 படத்துக்கு அவர் தான் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த படத்தோட பாடல்கள் எப்ப வெளியாகும் அப்படின்ற மாதிரி சின்ன ஒரு க்ளூவும் கொடுத்திருக்காரு அனிருத். அனிருத் இப்போ கோலிவுட் இண்டஸ்ட்ரியில மோஸ்ட் வாண்டட் மியூசிக் டிரெக்டர். ஸோ இவரோட மியூசிக்ல லாஸ்டா வெளிவந்த படம் ரெமோ, ஆனா அதுக்கப்புறம் சிவா மோகன் ராஜா கூட்டணியில உருவாக போற படத்துக்கு இவர் தான் மியூசிக் பண்றாரு. தெலுங்குல பவன் கல்யாண் ப்ராஜெக்ட்லயும் மியூசிக் பண்றாரு. ஆனா அதுக்கப்புறம் சூர்யா நடிப்புல உருவாக போற தானா சேர்ந்த கூட்டம் படத்துக்கும் இவர் தான் மியூசிக் பண்றாரு. ஸோ இப்படி அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அனிருத் கையில வச்சிருக்கையில நம்மளோட எதிர்பார்ப்புலாம் எப்ப தலா 57 படத்துல இருந்து சாங்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தான். ஏன்னா அனிருத் மியூசிக்ல அஜித் நடிப்புல வெளியான வேதாளம் படத்துல ஆளுமா டோலுமா அந்த ஒரு சாங்கே போதும், சும்மா பட்டையை கலப்பிச்சு இங்க மட்டும் இல்ல வேர்ல்டு வைடு ஃபுல்லா. ஸோ அந்த பாட்டுக்கு வேர்ல்டு வைடு ஃபுல்லா செம ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ அந்த வகையில அதே மாதிரி ஒரு சாங்க இந்த படத்துலயும் வச்சிருக்காங்க அப்படின்ற நியூஸ் எல்லாம் வேற முன்னாடி வெளியாச்சு. ஸோ அனிருத் இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்து என்னோட ஆல்பம் ஒன்று ரிலீஸ் ஆகுதுன்னா அது தலா 57 படத்தோட ஆல்பமாக தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2017 ஸ்டார்டிங்லே படத்தோட ஆல்பம் வெளியிடலான ஒரு பிளான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருக்காரு. இந்த டீமுக்குன்னு ஒரு வெறி இருக்கு. எங்களுக்கு தெரியும் நீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. வேதாள படம் எந்த அளவுக்கு நாங்கள் சூப்பர் ஹிட்டாக கொடுத்தோமோ அதே மாதிரி அதை விட பல மடங்கு ஒரு சூப்பர் ஹிட்டாக அந்த படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டீம்ல இருக்க ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப பேஷனோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஐ ஹோப் தி ஆடியன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்ற மாதிரி அனிருத் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் இசையமைச்ச பாடல்கள்ல விஜயோட பாடல்ல ரொம்ப பிடிச்ச பாடல் கத்தி படத்துல வர ஆத்தியனி சாங்கும், அஜித் பாடல்னா ஆல்மா டோலுமா தான் என்னோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லியிருக்காரு.